இந்த ஒரு வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் இருக்குது தெரியுமா, அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கு தான் இது. நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் ஒரு 1916 அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அதை நம்மளால் ஃபுல்லாக வைக்க முடியாது. அந்த வாட்ஸ்அப்போட அந்த கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் பாதி மட்டும்தான் வைக்க முடியும். பட் இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்னால் நிறையா இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எப்படி ஃபுல்லாக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. இந்த ட்ரிக்கை பயன்படுத்துறீங்கன்னா தலையிலேருந்து கால் வரையும் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸாக இருந்தாலும் அதை ஃபுல் ஃப்ரேமில் உங்களால் வாட்ஸ்அப்போட டிபியாக வச்சுக்க முடியும். அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிக்கை பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப் தேவை. ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிரியேட் டிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் இருக்கு தெரியுமா, அதில் நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் வைக்கக்கூடிய எந்த போட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இமேஜ். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்க முடியும். பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜோட அவுட்லைனை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான பேட்டர்ன் நம்மளால் செஞ்சுக்க முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் மூலயமா நம்மளோஸை கலர்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். புது புது ஆக்டிவான ஃபில்டர்ஸ்னால் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைட்டில் கூட இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லெட்டரை நீங்கள் டைப் அடித்து அதை ஆட் பண்ணி அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட பாண்டையும் சேர்த்தே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மொபைலில் நீங்கள் இந்த மாதிரி வைக்கக்கூடிய ப்ரொஃபைலை இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் அதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் அந்த ஒரு இமேஜை வைக்க முடிஞ்சால் நம்மளால் வைக்க முடியாது, பாதி தான் வைக்க முடியும். ஆனால் இப்போ நம்ம இந்த சேவ் பண்ண தெரியுமா, அந்த ஒரு இமேஜை செலக்ட் பண்ணால் நம்மளால் ஃபுல் ஃப்ரேமில் அந்த இமேஜை அப்படியே வச்சுக்க முடியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 19:16 இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரேமில் எடுக்கக்கூடிய எந்த விதமான ஃபோட்டோஸாக இருந்தாலும் அதை ப்ரொஃபைலில் வைக்க முடியலையா, இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி இனிமேல் வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரியான ஃபோட்டோஸ் ஃபுல் ஃப்ரேமில் வைக்கிறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பல பேர் இந்த மாதிரி ஃபோட்டோஸை ஃபுல் ஃப்ரேமில் வைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டிங்கன்னா நான் அந்த மாதிரியான கண்டென்ட்ஸை போன்ற வீடியோஸை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுட்டு போகும்போது மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது NVKM யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.